இரண்டாவது இந்தி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுவும் ஒரு தவறான சிந்தனை தான் ஆங்கிலம் தெரிந்திருந்தாலே கேள்விகளை ஆங்கிலத்தில் புரிந்து கொண்டாலே போதும் அது மட்டுமல்லாமல் கடந்த முறை டயர் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஒரு எழுத்து முறை தேர்வு இருந்தது அந்த தேர்வு முறையை கூட இந்த முறை நீக்கிவிட்டார்கள் ஆகவே எல்லோ எல்லா தேர்வுகளுமே எம்சிக்யூ என்று சொல்லப்படுகின்ற மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாகவும் சிபி என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஆக தான் இதில் இருக்கிறது ஆகவே மிகவும் எளிமையாக இந்தி தெரியாமலேயே மத்திய அரசு பணிகளில் அமர்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இது பற்றி விழிப்புணர்வு தமிழக மாணவர்களே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை அது தான் ஆக வேண்டும் தமிழக அரசுக்கு இதன் மூலமாக விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் கல்லூரிகளிலும் விடுதிகளிலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு இரண்டு முறையாவது இது போன்ற தேர்வுகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் பணியிடங்கள் குறைவில்லாமல் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணிகளுக்கும் ப பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அஞ்சல் துறையிலிருந்து பாதுகாப்பு துறையிலிருந்து ஆசிரிய பணியிடங்கள் மற்றும் தொழிற்சாலை பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் அது மட்டுமல்லாமல் பொது நிறுவன பணியிடங்கள் இவற்றிலெல்லாம் அதிகபட்சமாக பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இவற்றில் தமிழக மாணவர்கள் விண்ணப்பிக்காததால் அல்லது விண்ணப்பம் குறைவாக இருப்பதால் தேர்ச்சி பெறுவதும் குறைகிறது இதனால் வட மாநிலத்தவரும் அண்டை மாநிலத்தவரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தமிழக அரசானது ஒரு விழிப்புணர்வு வகுப்புகளை அல்லது விழிப்புணர்வு பயிற்சி முகாம்களை எல்லா கல்லூரிகளிலும் எடுத்தால் மிக நலமாக இருக்கும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவுமே இதை இதை வந்து தமிழக அரசு செய்யலாம் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு